ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகள் உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா தற்போது காயத்திலிருந்து மீண்டு வந்து தன்னுடைய கம்பேக் ஃபார்மை நிரூபிச்சிருக்காரு. இது தற்போது அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு காயம் காரணத்தினால அணியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. காயத்திலிருந்து மீண்டு வந்திருக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா தற்போது தொடர்ந்து கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. தான் பயிற்சியில் ஈடுபட்டு முடித்த பின்பு அது தொடர்பான புகைப்படத்தை தற்போது ட்விட்டரில் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க 3 ஸ்டெம்ப்ல மிடில் ஸ்டெம்பை உடைச்சு இன்றைய பயிற்சி முடிந்து விட்டது, ரொம்பவே நல்லதா அப்படின்னு ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் பதிவிட்டிருக்காங்க. இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பல பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது, நீங்கள் இது போல் எல்லா ஸ்டெம்பையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எப்படி கிரிக்கெட் விளையாட முடியும், இருந்தாலும் நீங்கள் பழைய ஃபார்முக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜஸ்பிரீத் பும்ரா இந்திய அணியில் இடம்பெறாமலே பார்த்தீங்கன்னா தற்போது டெஸ்ட் தொடர்களில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களான இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ், முகமது ஷமி போன்ற பந்து வீச்சாளர்கள் தங்களுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துருக்காங்க. இந்திய மண்ணில் வேகப்பந்து வீச்சாளர்கள் 19 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அவங்க சாதனையும் செஞ்சுருக்காங்க. அதே போல் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் தற்போது காயத்திலிருந்து முழுவதுமாக குணமடைந்திருந்தாலும் கூட தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் அவங்களுடைய பெயர் இடம்பெறலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணத்தினால அடுத்த வருடம் நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாடக்கூடிய டெஸ்ட் தொடரில் அவங்க இடம் பிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அணி நியூசிலாந்து மண்ணில் டெஸ்ட் தொடர் விளையாடும் போது கண்டிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா போன்ற ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அணிக்கு முக்கியம். அதன் காரணத்தினால தான் இவருக்கு தற்போது ஓய்வும் கொடுத்துருக்காங்க. அதே போல் மற்றொரு முக்கியமான ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா கால்பகுதியில் ஏற்பட்ட காயத்து காரணத்தினால தற்போது அறுவை சிகிச்சை செஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்களும் இந்திய அணிக்கு திரும்பினாங்க அப்படின்னா அதுவும் வந்து இந்திய அணிக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.